நீங்கள் வந்த வழி ஆண்ட பரம்பரை. என்னது? ஆண்ட பரம்பரை. உங்களுடைய முன்னோர்கள் ஆண்டவர்கள், படை நடத்தி பாராண்டவர்கள், மன்னர்களாக இருந்தவர்கள், மன்னர்களாக இருந்தவர்கள், அவர்களுடைய வழி வந்தவர்கள் தான் சிங்கக்குட்டிகள் ஆகிய நீங்கள். டாக்டர் ராமதாஸ் அவர்கள், கடலூரில் நடந்த பட்டாளி மக்கள் கட்சி கூட்டத்தில் நீங்கள்லாம் ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவர்கள், ஆண்ட பரம்பரையை வழிவந்தவர்கள், ஆனால் இன்று அடுத்தவர்களுக்கு துதிப்பாடி கொண்டிருக்கிறீர்கள், நாம தான் தமிழ்நாட்டையே ஆள வேண்டும், அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சராகணும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறாரு. நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் பேசியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இது நாள் வரைக்கும் வன்னியர்களுடைய கல்வியை மேம்படுத்தணும் அப்படின்னு தான் பேசியிருக்கிறாரு. 90% வன்னிய மக்கள் வந்து ஏழ்மை நிலையில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மேடையில் பேசினார். ஆனால் தற்போது நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாமெல்லாம் ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவர்கள்னு சொல்லி இளைஞர்களை வந்து இவர் உசுப்பேத்துறாரு அப்படிங்கிறது மாதிரி பேசிக்கிறாங்க. 82 வயதான டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அரசியலில் நீண்டகால அனுபவம் உள்ள ஒரு மூத்த தலைவர், இளைஞர்களை நோக்கி நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு உசுப்பேற்றி விடுவது தமிழ்நாடு நலனுக்கு எதிராகத்தான் முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நமக்கு என்ன ஒன்று புரியலைன்னா, இந்த ஆண்ட பரம்பரையை பேசுகிறவர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஜாதியிலையுமே இருக்கிறாங்க. எல்லா ஜாதிக்காரர்களும் நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, தேர்தலில் ஓட்டு கேட்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அம்மா தாயே ஓட்டு போடுங்க, ஐயாசாமி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லோருடைய காலையும் விழுந்து ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் மேடைகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு வீரவசனம். ஆனால் உலகையே கட்டியாண்ட வெள்ளைக்காரர்கள், இங்கிலாந்துக்காரர்கள் கூட நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பெருமை பேசுவது கிடையாது. நீங்கள் வந்த வழி ஆண்ட பரம்பரை. என்னது? ஆண்ட பரம்பரை. உங்களுடைய முன்னோர்கள் ஆண்டவர்கள், படை நடத்தி